Thank you. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பல்வேறு வகையான மரநாற்றுக்களேருந்து உற்பத்தி செய்த எல்லாத்துக்கும் தரோம் அது பார்த்தீங்கன்னா முக்கியமான நாற்றுகள்னு பார்த்துட்டிங்கன்னா தேக்கு சந்தனம் வேப்பிலை புங்கம் அப்புறம் பார்த்திங்கன்னா சவுக்கு இது குமிழ் மரம் தீக்குச்சி மரம் இது மாதிரி எல்லா நாற்றுகளுமே இங்கே வந்து உற்பத்தி செஞ்சு தராங்க இங்கேருந்து வ தர தர நாற்றை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாமே இருக்கிற விவசாயிகள் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க அதனால நம்ம வந்து தரமான நாற்றுக்களை உற்பத்தி செஞ்சு தர வேண்டியது வந்து நம்ம கடமை இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாற்றங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நோய்கள் வந்து நம்ம வந்து இது பண்ணும் அதாவது இலையில வந்து பாத்தீங்கன்னா இலைப்புள்ளி கருகள் அது மாதிரி நோய் வரும் இது இலை கருகள் இது வந்து பாத்தீங்கன்னா இலைப்புள்ளி இதெல்லாம் விட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பரவி உங்களுக்கு ஃபுல்லா இலையெல்லாம் இப்படி ஆகி உங்களுக்கு வந்து கறி அப்படியே கீழே உழுந்துரும் இது வந்து சின்ன தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இது சப்போஸ் கவனிக்காமல் விட்டிங்கன்னு வைங்க ஃபுல்லாமே உங்களுக்கு பறவை வந்து இதெல்லாம் கருகற கரிந்து அழுகும் அந்த அபாயம் வந்திருக்கு அதுக்காக என்ன பண்ணுறதுன்னா ஆரம்பத்திலே இது மாதிரி புள்ளி வர அந்த இது அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும் நிறையா அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது கார்பன்டைசிம் மே மேன்கோசப் அதெல்லாம் இருக்குது அதை வந்து இந்த இலைகள் மீதை தெளித்தோம்னா பதினஞ்சு நாள் இடைவெளியில் ரெண்டு டைம் தெளித்தோம்னாலே இது உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் இது வந்து ஆரம்பத்திலே நம்ம வந்து கண்ட்ரோல் படுத்தினா நம்ம இழப்பு ஏற்படுறது வந்து தவிர்க்கலாம் இது வந்து உங்களுக்கு வந்து இலைவெளி வர நோய்கள் இது வந்து உங்களுக்கு வந்து வேரழுகல் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த லீஃப் எல்லாம் உளுந்து வெறும் குச்சி இது மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது முதல்ல வந்து இலை வந்து மஞ்சள் கலராக மாறும் அப்புறம் அப்படியே உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் பிளான்ட்டு வந்து உளுந்து வெறும் இந்த ஸ்டெம் மட்டும் இப்படி நிற்கிற மாதிரி இருக்கும் இந்த இது மாதிரி இதுன்னு கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து காஞ்சி போயிடும் இது மாதிரி நாற்றுக்கள் வந்து கண்டிப்பாக விவசாயிகள் வந்து வாங்க மாட்டாங்க அதனால நேம் வந்து ஆரம்பத்துலேயே என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ட்ரைகோடர்மா நுண்ணுயிர் சொன்னலாம் அது வந்து கலந்து நம்ம வந்து அந்த நர்சரி அந்த சாயில் அந்த மிக்சர் ரெடி பண்ணுறப்ப கலந்து வச்சுட்டோம்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படியே இல்லாட்டி நீங்கள் வந்து அதை மறந்துட்டீங்க அப்படின்னோம்னா இந்த சாயில்ல வந்து நம்ம வந்து பெவஸ்ட் கார்மெடிசின் சொல்லுவாங்க அந்த த அந்த பூச்சி அந்த மருந்தினை நோய்கொழி மருந்தினை வந்து அந்த மண்ணில் வந்து விட வேண்டும் அது ஊற்றினாலும் நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணலாம் இது வந்து வேர்வழி பறவு நோய்கள் வேர்வழி பறவு நோய்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதுதான் சாயில் தான் மருந்து அப்ளை பண்ணுறோம் இதையெல்லாம் தாண்டி நம்ம தரமான நாற்றுகள் வந்து உற்பத்தி பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஒருங்கிணைந்த மேலாண்மை முறை வந்து எடுக்கணும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தரமான விதைகளை வந்து இந்த நாற்றுகள் உற்பத்தி செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் விதைகள் வந்து எப்படின்னா நல்லா எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் கர நல்லா த குவாலிட்டியான விதைகளை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து விதைக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த விதைகளை வந்து விதை நேர்த்தி பண்ணி நம்ம வந்து விதைக்கணும் கார்பன்டிம் அந்த இது இருக்குது அல்லாட்டி உயிர்கொல்லிகள் ட்ரைகோடர்மா அதெல்லாம் உங்களுக்கு வந்து உயிர்கொல்லிகள் அதை கலந்து விதை நேர்த்தி பண்ணி நம்ம வந்து பண்ணிட்டோம்னா அந்த நோய்களே ஃபஸ்ட்டு வந்து பரவாது அதை இங்கே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது இல்லாமல் நம்ம வெளியே போய் தந்தாங்களோ அந்த ட்ரைகோடர்மா பார்த்திங்கன்னா அங்கே மல்டிப்ளை ஆகி அந்த நாற்றுகள் வந்து நல்லா குவாலிட்டியாக ஏதாருன்னு உங்களுக்கு வந்து வளர ஆரம்பிக்கும் அது இல்லாமல் நீங்கள் வந்து கெமிக்கல் அப்ளை பண்ணணும் அப்படின்னம்னா காப்ராக்சிக்ளோரைட் காப வெஸ்டின் அதெல்லாமே இருக்குது அது இலையை மேலே நம்ம வந்து தெளித்து நல்லா அந்த இலை மூல பரவுகிற நோய்களை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் படுத்தலாம் இல்லாட்டி மண்ணில் நம்ம வந்து ஊற்றியும் அது மாதிரி இது மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம் அது இல்லாமல் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் இந்த நர்சரி பண்ணுறதுக்கு எடுப்பாங்க அந்த எடுக்கிற மண்ணு வந்து நல்லா நல்ல மண்ணை நல்ல இடத்துலேருந்து எடுக்கணும் இப்போ வந்து நல்லா தண்ணி தேங்கி இருக்கிற இடம் இல்லாட்டி ஏற்கனவே அங்கே வந்து நோய் இருக்கிற இடம் அதுலேருந்து எடுத்து நம்ம வந்து இந்த நாற்றுக்குள்ள உற்பத்தி பண்ணோம்னா திருப்பி நோய் பரவத்தான் செய்யும் அதனால் மண் எடுக்கிற இடம் வந்து நம்ம நல்லா தரமான இடம் நல்ல மேட்டுப்பாங்கான இடம் அதுலேருந்து எடுத்து எடுத்து நம்ம வந்து இது பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மா அது வந்து நீங்கள் அந்த மண் அந்த கலவை ப்ரிப்பேர் பண்ணுற நர்சரி மிக்சர் சொல்லுவாங்களா அது ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அது கலந்து நீங்கள் வந்து வச்சுட்டீங்கன்னு வைங்க அது வந்து உங்களுக்கு வந்து அதுலேயே உங்களுக்கு வந்து வளர்ந்து நாற்றுகளோட தரமும் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து நோய் இல்லாத நோய் தாக்கமும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் அதனால அது மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இது மாதிரி உங்களுக்கு வந்து அதாவது தரமான மண் தரமான விதை மற்றும் இந்த மருந்துகள் நோய் மருந்துகள் அதெல்லாம் தெளித்து நல்லா கண்ட்ரோல் வச்சிட்டிங்கன்னா நம்ம நாற்றுக்கள் வந்து நல்லபடியாக இருக்கும் மேரோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலும் வந்து நோய் வராமல் இருக்கிறக்கு இந்த வேப்பம்புண்ணாக்கு அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே இந்த சாயில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த வேர்புழு தாக்குதல் இந்த வேரலுகள் அந்த எல்லாமே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும் அதனால் அதான் மெயினாக உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது சாண எரு அதோட நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரைக்கோடர்மாவை கலந்து போடலாம் இல்லாட்டி வேப்பம் பண்ணால் கூட கொஞ்சம் ட்ரைக்கோடர்மா அதை கலந்து இந்த நாத்துக்கள் உற்பத்தி பண்ணிங்கன்னா அது வந்து தரமான நாற்றுக்களாக இருக்கும் நோய் வழியாக வர்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் அப்பப்போ நம்ம வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த நாத்துக்கள் வெது நல்ல நிலமைகள் இருக்கா இல்லாது சின்ன ஒரு இலைப்புள்ளி அது மாதிரி வந்தா கூட நம்ம ஆரம்பத்துலையே தெளிச்சிட்டேன்னு வைங்க அது வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பரவாமல் நம்ம வந்து காத்துக்கலாம் அதனால் அடிக்கடி நம்ம மானிட்டர் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் வந்து நல்ல தண்ணியாக இருக்கணும் இப்போ இப்போ வந்து உப்பு தண்ணி அந்த அது மாதிரி தண்ணி இருக்கும் நிறைய அந்த அமில உப்பு தண்ணி இருக்கிற அந்த தண்ணியை வந்து தெளிச்சிங்கன்னு வைங்க அந்த லீஃபில் வந்து அந்த ஸ்கார்ச்சிங் எஃபெக்ட் மாதிரியெல்லாம் வர ஆரம்பிக்கும் அது மாதிரி இல்லாமல் தண்ணியும் முக்கியம் மண்ணும் முக்கியம் நம்ம நம்ம எடுத்துக்கிற விதையும் முக்கியம் இதெல்லாம் நல்லா கரெக்டான அளவில் நம்ம வந்து கையாண்டோம்னா தரமான நாற்றுகளை வந்து உற்பத்தி செய்யலாம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் சி உஷா மாலினி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது நான்கு ஏழு இரண்டு நான்கு இரண்டு நான்கு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும்